வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்க பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றியும், அதே மாதிரி ஒவ்வொரு ரேஞ்ச் வரையில் நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். அது மூலிமா உங்களுக்கே வந்து நீங்களே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை பற்றியும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்கும். அதை வச்சு நீங்களே வந்து பைசல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம க்ரூட் ஆயிலில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயிலில் மார்னிங் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் மார்னிங் பார்த்தீங்கன்னா 4406 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்னிங் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிக்ஜாக்லேயே போயிட்டே இருந்துச்சு. சும்மா அப்பு டவுன் அப்பு டவுன்னு ஒரு 10 பாயிண்டில் ஒரு 5 பாயிண்ட் அந்த மாதிரி அப்பு டவுன் அந்த மாதிரியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு ஸ்டெடியான ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இன்ன வரைக்கும் ஃபாலோ ஆகலை. ஆனால் இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓரளவுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்குரிய அறிகுறியில் வந்து க்ரூட் ஆயில் வந்திருக்கு. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலும் வந்து ஒரு டவுன் சைடில் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து இப்போ ட்ரேட் ஆகிட்ருக்க இந்த கேண்டில் அடுத்து ஆஃப்டர் 3 o'clock வந்து ஒரு 4390 கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் வந்து கீழே தான் வந்து போகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கனாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் தான் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் இப்போதைக்கு இருக்க வியூ படி செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோஜி ஒன் ஃபார்ம் ஆச்சில் இந்த பிளேஸ் தான் 4414. எப்போ இந்த 4414 ரேஞ்ச் பிரேக் அவுட் நடக்குதோ இல்லை அதுக்கு மேலே போகுதோ அப்போ தான் வந்து க்ரூட் ஆயிலினுடைய ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும், பையிங் ட்ரெண்டாக மாறும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ இப்போ இருக்க வியூ படி க்ரூட் ஆயில் வந்து செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு 450.30 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 o'clock அப்புறமா ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 10 o'clockலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டவுனில் இறங்கிருச்சு. அதுக்கடுத்து இப்போ ஒரு 12 o'clock அதாவது ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணி கொஞ்சம் ஏறிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டெடியான ட்ரெண்ட் இன்னும் வந்து எடுக்கலை. பட் ஆனால் ஒரு பிரேக் அவுட் ரேஞ்ச் கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நிற்கிது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு டவுன் சைட் பிரேக் அவுட் பார்த்துக்கலாம். இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டவுன் சைடில் 448.50. எப்போ இந்த 448.50 ரேஞ்ச் கிட்டக்க இந்த ரேஞ்ச் கிட்டக்க எப்போ வந்து டவுன் போய் பிரேக் அவுட் நடக்குதோ அப்போக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே தான் வந்து போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்ட் நல்லா மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். அதே மாதிரி இதுக்கு அப்சைடில் பெரிய பிரேக் அவுட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 450.50. எப்போ இந்த 450.50 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்சைடு போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கிறது வந்து 450.80 இந்த ரேஞ்ச் கிட்ட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்னமும் காப்பர் மேலே தான் வந்து போகும். ஸோ இந்த ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் காப்பர் ஒரு ஸ்டெடியான ட்ரெண்ட் வந்து எடுக்கும். ஓகேங்களா? இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆனது 229.10 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 o'clock அப்புறம் மார்க்கெட் நல்லா ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு. பட் ஆனால் இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 230.50 ரேஞ்ச் கிட்டக்க பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதாவது 230.50 ரேஞ்ச் கிட்டக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் காரணமாக மார்க்கெட் வந்து டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து 229.30 வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு. இதுக்கு எப்போ வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு தான்
228.70 உங்களுக்கு இந்த ரேஞ்ச் பார்த்தாலே தெரியும். இங்கனக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து டவுன் சைடு போக முடியாமல் மேலே போச்சு. போக ட்ரை பண்ணாலையும் வந்து இந்த 228.60 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டச் பண்ணிட்டு மேலே தான் போச்சு. ஸோ எப்போ இந்த 228.60-70 இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ தான் வந்து ஜிங்க் வந்து அகெயின் வந்து கீழே டவுன் ட்ரெண்ட் போக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி இதுக்கு அப்சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் தான் வந்து டேர்ன் ஓவர் ஆச்சு 230.50. நீங்கள் இந்த 230.50 ரேஞ்சு பிரேக் அவுட் ஆச்சு இல்லை மேலே போச்சுனாலே நீங்கள் ஜிங்க் வந்து அகெயின் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு அப்சைட் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லித்தரோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.